ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைக்கும் நான் உங்களுக்கு பிரசாதம் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம செய்ய போகிற பிரசாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி கூழ். கூழுங்கிறது வந்து அம்மனுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு பிரசாதங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்டாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் குறை குறைன்னு இந்த மாதிரி தறி தறியாக நம்ம அரைச்சிக்கிட்டா போதும். ஸோ குறனை சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம அரிசியவே ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இப்போ அரிசி வேகிறதுக்காக இங்கே வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்ச அரிசியை சேர்த்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அரிசி நல்லா வெந்துடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ராகி மாவு வந்து தண்ணியில் கலந்து இதில் சேர்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அரிசியை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து உங்களுக்கு பெருசு பெருசாக ஆகி வரும். ஏன்னா குறுன குறுனையாக தானே அரைச்சோம். ஸோ இதை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ராகி மாவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வேகும்போது சுடு தண்ணி வந்து கொஞ்சம் ரெண்டு டம்ளர் சேர்த்தணும். அதனால மூணு டம்ளர் இப்போ சேர்த்துட்டு பாக்கி உள்ள ரெண்டு டம்ளர் வந்து நான் சுடு தண்ணியாக சேர்க்க போகிறேன். இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இது கரைச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு தண்ணியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கஞ்சிப்பா தான் வந்திருக்கு. ஸோ இது அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ராகி மாவு வந்து நல்லா வேகணும். வேகாமல் அப்படியே எடுத்துட்டோம்னா பச்சை வாசம் அடிக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு வயிற்றுக்கும் ஒத்துக்காது. அதனால நல்லா கொதிக்க வச்சு சிம்லியே வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இறக்குங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொதிச்சு இப்போ இந்த கலரில் இருக்கிறது இன்னும் டார்க் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு மாவு ராகி கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுக்கறதும் இதே மாதிரி தாங்க. நீங்கள் பச்சையாக எடுத்து அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வயிற்றுக்கு ஒத்துக்காது. கலர் வெந்துருச்சுன்னா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க் கலரில் வரும். வேகலைன்னா உங்களுக்கு சேம் அந்த செமி கலர்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இதை வந்து ஆற வச்சு நம்ம கூழ் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஆறட்டும். இது வந்து நான் 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆறுன கூழ்ல நம்ம வந்து தேவையான அளவு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோயிலுக்குன்னு பார்க்கும்போது சில பேர் வந்து பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க, வெறும் வெங்காயம் மட்டும் கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துருவாங்க. சேர்த்துட்டு இந்த கூழ் வந்து இன்னும் டைல்யூட் பண்ணும், அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து 2 டம்ளர் மோர் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதில் 1 டம்ளர் மோர் வந்து நல்லா திக்காகவும் 1 டம்ளர் மோர் வந்து நல்லா தண்ணியாட்டவும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கலந்துக்கலாம். திக்கான மோராகவே வேணும் அப்படின்னா 2 டம்ளருமே திக்கான மோர் கலந்துக்கோங்க. இல்லை நீர்த்த மாதிரி இருந்ததுன்னா நீர்த்த மாதிரியே நீங்கள் 2 டம்ளர் மோரும் கலந்துக்கலாம். இப்போ மோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்துக்க பிடிக்காது அப்படின்னீங்கன்னா இதில் வந்து 2 டம்ளர் சுடுதண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொடுக்கும்போது நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அம்மனுக்கு படைக்கும் போது நீங்கள் வெங்காயமும் உப்பும் மறக்காமல் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ராகி கூழ். அம்மனுக்கு பிடிச்சமான கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கலாம். இது சாயங்கால நேரத்தில் கோயிலில் பூஜை வச்சு நம்ம கொடுக்கும்போது நீங்கள் வீட்டிலேயே கலந்து கொண்டு போய் கூட கொடுக்கலாம். ரொம்ப விசேஷமானது. ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த ராகி கூழ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு அம்மனோட அருளறதுக்காக வாழ்த்துறேன். இன்றைக்கி செஞ்சு காமிச்ச இந்த ராகி கூழ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.